Hi friends, welcome to our channel Amit Chutney. இன்னைக்கு Friday special மணத்தக்காளி வத்தல் குழம்பு. இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்புக்கு மசாலா பவுடர்லாம் சேர்த்து முருங்கக்காய் சேர்த்து ஸ்பெஷலான ஒரு வத்தல் குழம்பு வைக்க போறோம். இப்போ நம்ம இந்த சூப்பரான வத்தல் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பவுல்ல ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். புளி ஊறினதும் கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த வத்தக்குழம்புல சேர்க்குற மசாலா பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு 6-7 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஜீரகம், கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையும் இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய், தனியா, கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது கூட கொஞ்சமாக கறிவேப்பிலை தழியும் சேர்த்துக்கலாம். இப்போ ஃப்ளேமை குறைச்சி வச்சு கடலைப்பருப்புலாம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வத்தல் குழம்பு பொடி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இந்த குழம்புக்கு தேவையான மணத்தக்காளி வத்தல் 1/2 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். அடுத்து வாணலில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மணத்தக்காளி வத்தல் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். மணத்தக்காளி வத்தல் எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா 10 சின்ன வெங்காயத்தை 2 கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினதும் இது கூடவே 10-15 நாட்டு பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வாசனைக்காக ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். புளிவாசம் போகிற வரைக்கும் இந்த குழம்பு நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வத்தல் குழம்புக்கு தேவையான குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இந்த புளி மிளகாய்த்தூளோட பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு குழம்பு கொதிக்க வச்சிடலாம். குழம்பு இது மாதிரி நல்லா கொதிச்சு வரும்போதே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயெலாம் சேர்த்துக்கலாம். இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்புக்கு முருங்கைக்காய் இல்லைன்னா கத்திரிக்காய் சேர்த்து வச்சோன்னா குழம்பு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் வேகிறதுக்காக குழம்பை மூடி வச்சிடலாம். முருங்கைக்காய் வேகட்டும். இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் நல்லா வெந்து குழம்பு நல்லா வாசமாக நல்லாயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிற வத்தல் குழம்பு பொடியிலேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மீதி பொடி இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நெக்ஸ்ட் டைம் வத்தல் குழம்பு செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வத்தல் குழம்பு திறந்தே வச்சு கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் கொதிக்க வச்சிடலாம். வத்தல் குழம்பு பொடி சரியான அளவில் சேர்த்தாதான் குழம்புல புளிப்பு சுவையும் தெரியும், அதே டைமில் திக்னஸும் கரெக்டாக இருக்கும். இப்போ நமக்கு கம கமன் வாசத்தோட அருமையான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பை சூடான சாதத்தில் சேர்த்து சாப்பிடும்போது கொஞ்சமாக நல்லெண்ணையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த மணத்தக்காளி வத்தல் குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா அம்மி சட்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.